மாலை முரசு ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம வழிபாடுகள் பார்த்தோம் நவக்கிரக வழிபாடுகள் பார்த்தோம் ஒரு கோவிலுக்கு போனோன்னா பேசிக்காக எப்படியெல்லாம் நம்ம வந்து இறைவனை வழிபட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு தெளிவை வந்து கொடுக்க போகிறோம் நிறைய பேருக்கு என்ன ஒரு குழப்பம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் வியாழக்கிழமை நம்ம வந்து தக்ஷணாமூர்த்திக்கு விளக்கேற்றணுமா இல்லை வியாழக்கிழமை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு போய் வழக்கேற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்கிறவர் வந்து சிவபெருமானினுடைய ஒரு அம்சமாகும் அவர் வந்து நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது அண்ட் இன்னொரு தவறு நம்ம என்ன பண்ணுறோன்னா வியாழக்கிழமை வந்து ஒரு குரு நமக்கு சரியில்லை ஜாதகத்தில் குரு வந்து நமக்கு தோஷமாக இருக்காருன்னா தட்சிணாமூர்த்திக்கு போயிட்டு கொண்டக்கடலை மாலை போடுவோம் ஸோ இந்த கொண்டக்கடலை மாலை போடுறது சாமந்திப்பு வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணுறது அண்டு தட்சிணாமூர்த்திக்கு செய்ய வேண்டியது நீங்கள் சிவபெருமானுக்கு வந்து என்ன வழிபாடு பண்ணுறீங்களோ அதே தட்சிணாமூர்த்திக்கு பண்ணலாம் இதில் வந்து மேதா தட்சிணாமூர்த்தின்னு நீங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னா அங்கே தட்சிணாமூர்த்தியை வந்து அது குரு ஸ்தலம்தான் ஆனால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவும் தட்சிணாமூர்த்தியும் வேறுபடுகிறவர்கள் நம்ம நவகிரகத்தில் குருவை வணங்கணும்னா குருவை மட்டும்தான் வணங்கணும் தக்ஷணாமூர்த்தி அப்படிங்கிறவர் வந்து நான்கு வேதங்களையும் கையில் வைத்து கொண்டு அண்ட் முக்கியமாக நம்ம வந்து ஒரு குரு பகவானை போய் வணங்கும் பொழுது மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ரூல் நிறைய பேருக்கு அது தெரியாது அவன் நம்ம எப்பொழுதுமே ஒரு செல்ஃபோனோட தான் நம்ம போகிறோம் அண்ட் கோவில் பார்க்குறது இல்லை அந்த மொபைலில் வந்து நம்ம பேசுகிறோம் இது எல்லாமே வந்து ஒரு முறையான வழிபாடே கிடையாது ஒரு ஆலயத்துக்கு போகிறீங்க தட்சிணாமூர்த்தியை வணங்குறீங்கன்னா வியாழக்கிழமை தாராளமாக ஒரு குருவை வந்து வணங்குவது நல்லது ஆனால் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குருவையும் இவரையும் தனித்தனியாக நீங்க வழிபடுவது நல்லது கண்டிப்பா ஒரு கொண்ட கடலை மாலை தான் வழிபடணுமா தக்ஷணாமூர்த்தி அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு ரூல்ஸ் எல்லாம் கிடையாது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வந்து நம்ம வியாழக்கிழமை அன்று சென்று மூன்று தீபங்கள் ஏன்னா குருவுக்கான இது வந்து மூன்று தீபங்கள் ஸோ இன்றைக்கி வந்து தீபம் ஏற்றுறதுங்கிறது எல்லாருக்குமே டீஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒன்று தீபம் ஏற்றி வழிபடலாம் அப்படி இல்லைன்னா மஞ்சள் நிறத்தில் ஒரு வஸ்திரம் கொடுத்தோ மஞ்சள் நிறத்தில் ஏதாவது புஷ்பம் கொடுத்தோ நம்ம வணங்கலாம் தட்சிணாமூர்த்தியை நம்ம அதாவது தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை வணங்குவது அப்படிங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு அர்ச்சனை பண்ணணும் குருவுக்காக அர்ச்சனை பண்ணணும்னா தட்சிணாமூர்த்தியை தாராளமாக என்ன மாதிரியான உங்களுக்கு என்ன புஷ்பங்கள் கிடைக்கிறதோ அந்த புஷ்பம் கொடுத்து சிவனினுடைய ஒரு ரூபம்தான் தட்சிணாமூர்த்தி படிப்புக்கு நீங்க வணங்கணும் ஒரு தொழில் அபிவிருத்திக்கு நீங்க வணங்கணும் அப்படின்னா நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வணங்க வேண்டும் ஏன்னா நமக்கு ஜாதகத்தில் அது தோஷமாக இருக்கும் தட்சிணாமூர்த்தியை என்ன எவ்வாறு அவர் என்ன மாதிரியான ஒரு குரு அப்படின்னா நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் உங்க பசங்க படிக்கணும் அப்படின்னு சொன்னா தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க நமக்கு வந்து இப்போ வேதம் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா ஸோ இந்த மாதிரியான கலைகள் எல்லாம் நமக்கு நல்லா வரணும் எந்த விதமான ஒரு படிப்பு நம்ம படிக்கும் பொழுதும் நமக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் தட்சிணாமூர்த்தியை வணங்கணும் ஒரு திருமண தடை இதுக்கு என்ன குருவை வணங்கணுமா தக்ஷணாமூர்த்தியை வணங்கணும்னா நவகிரகத்துல இருக்கக்கூடிய குருவை வணங்க வேண்டும் தட்சிணாமூர்த்தியை வந்து நமக்கு பொதுவாக ஒரு சிவபெருமானை எப்படி நம்ம போய் வணங்குறோம் அந்த மாதிரி நமக்கு நல்லது ஏற்படணும் ஒரு குடும்பத்துல சுபம் வரணும் அப்படின்னு சொல்லி தட்சிணாமூர்த்தியை பொதுவாக போய் ஒரு தீபம் ஏற்றி நீங்க அர்ச்சனை பண்ணி வணங்கலாம் பர்டிகுலரா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறைகள் அதுவும் குருவுக்கான குறைபாடு இருக்குன்னா நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தான் நாம் வணங்க வேண்டும் இந்த வித்தியாசம் வந்து நிறைய பேருக்கு தெரிவதே கிடையாது பொதுவா பொதுவாக நம்ம வந்து வியாழக்கிழமைன்னா தக்ஷணாமூர்த்திக்கு தான் போய் பண்றாங்க அதனால் இந்த வித்தியாசத்தை தெரிந்து கொண்டு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவினால் கோளாறு இருக்குதுன்னா நீங்கள் அந்த குருவை இப்போ வணங்குங்க வியாழக்கிழமையில் ஒரு திருச்செந்தூர் போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தி வந்து திருமண தடை விலகும் அந்த வந்து நம்ம குருவுக்கான தோஷம் விலகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பொதுவாக அங்கே போகிறவங்க அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க வேதங்களை காப்பாற்றினவர் தட்சிணாமூர்த்தி அதனால் ஞானத்தை பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள் குரு ஜாதகத்தில் குறைபாடு இருந்தால் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வணங்குங்கள்